அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இயர் மற்றும் வேதி சமநிலை இந்த பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் 10 கொடுத்துருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு குவெஸ்டினை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த குவெஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு குவெஸ்டின். பின்வரும் சமநிலை வினைகளை கருதுக, அவற்றின் சமநிலை மாறிலிகளை தொடர்பு படுத்துக. இந்த குவெஸ்டினில் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது சமநிலை மாறிலிகளுக்கான குறியீடை கொடுத்துருக்காங்க. முதல் ஈக்குவேஷனுக்கு K1, ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு K2, மூணாவது ஈக்குவேஷனுக்கு K3. இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாறிலிகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க, தொடர்பு படுத்த சொல்கிறாங்க. முதல்ல ஒரு ஒரு ஈக்குவேஷனுக்கும் இந்த சமநிலை மாறிலிகளுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதிடுவோம். இப்போ முதல்ல K1 இருக்குது, ஸோ K1 = 2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் ஈக்குவேஷனுக்கு நம்ம எழுதணும் விலை பொருளை நம்ம மேலே போடுவோம், NO போட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பவரில் போட்டுடணும், போட்டேன். பை வினை படுபொருளை கீழே போடணும், N2O2, கரெக்ட். அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு K2 = 2. இங்கே விலைப்பொருள் NO2, அதுக்கு முன்னாடி நம்பர் 2 இருக்குது, அதை மேலே போட்டுடுறேன். பை வினை படுபொருள்களான NO, அதுக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்குது, அது பவரில் போட்டுடுறேன், N2O2 செறிவு. அடுத்தது K3, மூணாவது ஈக்குவேஷனுக்கு NO2 மேலே இருக்குது, அதை போட்டுடுறேன். பவரில் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை போட்டுடுறேன். பை வினை படுபொருள்கள் N2 இருக்குது, N2-ஐ போட்டுட்டேன். O2 இருக்குது, O2 செறிவாக போட்டுடுறேன். முன்னாடி இருக்க நம்பரை பவரில் போட்டுடுறேன். அவ்வளோதான், இந்த 3 சமன்பாடுகளுக்கான சமநிலை மாறிலிகளுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, சமநிலை மாறிலிகளுக்கு இடையே உள்ள தொடர்பு. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதில் யாரையாவது பெருக்குனாலோ வகுத்தாலோ மூணாவது ஆள் கிடைக்கிறாங்க. ஏன்னா 3 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரை பெருக்குனா இது கிடைக்குதா, ஆர் இது 2 பேர்த்தையும் பெருக்குனா இது கிடைக்குதா, அல்லது இது 2 பேரையும் பெருக்குனா இது கிடைக்குதா, அதே மாதிரி பெருக்கிறது மட்டும் இல்லை வகுத்தா கிடைக்குதா, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதை பார்க்குறோம், இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் பார்க்குறப்ப இந்த 2 முதல்ல இந்த 2 பார்ப்போம் சரியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா NO2 மேலே இருக்குது, அதே NO2 கீழே இருக்குது. ஸோ இது 2 நீங்கள் பெருக்கிறப்ப இது அடிபட்டுடும், கரெக்டா. அப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், 3வதுல NO2 இல்லை. ஸோ இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாமா. K1 K2 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ரைட்டா. K1 வந்து NO2 பை N2 செறிவு O2 செறிவு இன்ட்டு K2 பாருங்க, NO2 பை NO2 O2 செறிவு. அப்படியே இதை பார்த்து நான் எழுதிட்டேன், இது 2 மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், NO2 கேன்சல் ஆகிடும், மீதி எதுவுமே கேன்சல் ஆகிடு, கேன்சல் ஆகாது. அப்போ என்ன கிடைக்கும், மேலே இருக்கிற NO2 அப்படியே இருக்கும் பை கீழே இந்த 2 மல்டிப்ளை பண்ணும். N2 ஒரு தடவை தான் இருக்குது, N2 போட்டுடுறேன். O2 2 தடவை இருக்குது, அப்போது O2 போட்டுடுறேன். இப்போ இது இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் K3 பாருங்கள், இது அப்படியே இருக்குது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், K1 K2 பெருக்குனா நமக்கு K3 கிடைக்குது. அப்போ இந்த 3 சமநிலை மாறிலிகளுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எழுதலாம், K3 = K1 × K2. ஸோ இதுதான் இந்த 3 சமநிலை மாறிலிகளுக்கு இடையேயான தொடர்பு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.